Hey guys! Hey, the number web series factory. இதுக்கு முன்னாடி நம்ம 34 எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம். அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் நம்ம கடைசி இந்த எண்ட் எபிசோட் உங்களுக்கு புரியும். சரி வாங்க எபிசோட் 35 பார்த்துடலாம். எபிசோட் 35ல இன்கான்கர் சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு பிரம்மாண்டம் தெரியுமா, செம்ம கிரௌடு, எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி ஒரு சந்தோஷம் எல்லாத்துக்குமே. மேட்ச ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் மேட்ச வீட்ல இருந்தே பாத்துட்டு இருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரியே டிராகன் டீமும் ஃபீனிக்ஸ் டீமும் தான் ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிடுறாங்க. இப்போ இந்த ரெண்டு டீம் தான் சாம்பியன்ஷிப் கேமுக்கு விளையாட வந்திருக்காங்க. இந்த சாம்பியன்ஷிப் கேம்ல நம்ம கேபி தான் கமெண்ட்ஷிப் பண்றா. அவளோட கனவு நனவாகிருச்சு. அடுத்த சீன்ல டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்றாங்க. ஸ்டேஜுக்கு வந்துட்டு நம்ம விக்டர் கேபியை தான் பாக்குறான். அப்படியே கேபியை பார்த்துட்டு ஃபீலிங்ஸா ஒரு நாலு வார்த்தை ஸ்டேஜ்லயே பேசுறான். அதுக்கப்புறம் டீம் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு கேட்டா சொல்றாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குல, வாங்க நம்மளும் கேம்குள்ள போய் பார்க்கலாம். இங்க கெஸ்ட் கமெண்ட் பண்றதுக்கு நம்ம லெஜெண்ட் டீமோட பழைய கேப்டன் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. அவரும் செம்மையா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் பேசிட்டு இருக்காரு. இந்த வீடியோ தான் நம்மள பாக்காங்கொள்ளையும் டென்ஷன் ஆக்கிடுவாங்க. ரொம்ப ஸ்லோ மோஷன்ல காமிப்பாங்க. ஆனா நான் அப்படி பண்ண போறது இல்ல, டைம் கடத்த போறது இல்ல. வாங்க டைரக்டா ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு பாக்கலாம். கொஞ்ச நேரத்துல கேம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனா விக்டர் மட்டும் அப்செட்டாவே இருக்கான். ஏன்னா அவன் நினைப்பு ஃபுல்லா கேபியே தான் இருக்கும். கேபியை நம்ம ஏமாத்திட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா மியாக்கு கண்ணு தெரியல, வேற வழியே இல்ல, நம்ம அவளைதான் பாத்துக்கிட்டு ஆகணும். இப்போதைக்கு அவளை நீ வேணான்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் இவ்வளவு பொறுமையாவே இருக்கான். இப்படி இருக்கப்போ அவனால கேம்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். இப்படி அப்செட்டா இருக்கிற டைம் இந்த ரவுண்ட்ல டிராகன் டீம் தான் வின் பண்ணிடுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுது, முக்கியமா விக்டருக்கு. இப்போ மியா நம்மளாலதான் அவன் அப்செட்டா இருக்கான், கேம்ல அவனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு விக்டர் கிட்ட பேசுறதுக்காக வருவா. இந்த டைம் இவன் இப்படி கஷ்டப்படுறத பாத்துட்டு கேபியும் நம்மளாலதான் நம்ம போய் பேசிடுவோம் சொல்லிட்டு விக்டரை தேடி வந்துகிட்டே இருப்பா. எங்க மியா, எனக்கு நிஜமாவே பார்வை கிடைச்சிருச்சு, இதை உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். எங்க சொன்னா என்னை விட்டு போயிடுவியோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்ப புரியுது, உன் மனசு ஃபுல்லா கேபி தான் இருக்கா. உன் மனசுல நான் இல்லாம இருக்க புடிச்சிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமே இல்ல, நீ சந்தோஷமா இருன்னு அழுதுட்டே ஹக் பண்றா. ஆனா இவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்காம இந்த பக்கம் கேபி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பாசிட்டிவா பேசிட்டு ஃபைட்டிங் அப்படின்னு எனர்ஜி கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஃபீனிக்ஸ் டீம் ஒரு பெரிய பவரோட ஒரு நெருப்பு பால் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்ல நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு விரியோட ஸ்டேஜுக்கு போறாங்க. இங்க இருந்து கொம்பெனி மூக்க ஃபீனிக்ஸ் ஃபீனிக்ஸ் சொல்லிட்டு கத்திட்டு அவங்களை கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். ஏன்னா இப்படி பண்ணா அவங்க நெகட்டிவ் ஆவாங்க, அவங்களோட தாட்ஸ் மாறும், கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்கட்டு அவனோட எண்ணமா இருக்கும். இப்போ கரெக்டா ஸ்டேஜுக்கு வராங்க. ரொம்பவே ஃபீலிங்ஸா பேசிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்பாராத விதமா லெஜெண்ட் டீமோட விஎன்ஜி டீமோட பேட்ச் எடுத்து காட்டுறாங்க. அப்படியே முத்தம் கொடுத்துட்டு அவங்களோட ஃபீனிக்ஸ் டீம் பேட்சுக்கு பக்கத்திலேயே ட்ரெஸ்ல மாட்டுறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு புதிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். அப்படியே புல்லரிக்க வச்சிருவோம் இந்த சீன். அப்படியே நமக்கு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாது, வானத்துக்கு போயிட்டு வந்துருவோம். அப்படி ஒரு உணர்ச்சியா இருக்கும். விஎன்ஜி டீம் லெஜெண்ட் டீமோட மெம்பர்ஸ்லாம் இதை பார்த்துட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க. கண்டிப்பா இந்த சீன் நம்ம பாக்குறப்போ நம்ம கண்ணில இருந்து தண்ணி வரும். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டிராகன் டீம்
அவங்களும் எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிரும். அந்த அரங்கமே, அந்த ஒட்டுமொத்த அரங்கமே எந்திரிச்சு நின்று இவங்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க. ஏன்னா இங்க நிக்கிறது ஃபீனிக்ஸ் டீம் மட்டும் கிடையாது, விஎன்ஜி டீம், லெஜண்ட் டீம், மூணு டீமும் சேர்ந்து ஒரு ஃபயரா கேம் விளையாட போறாங்க. இந்த சீன் எனக்கு பாக்குறப்போ அப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்படி புல் அரிச்சிருச்சு. நல்ல நல்ல சீன்ஸ் எல்லாம் கண்டிப்பா நான் இன்ஸ்டாகிராம்ல போடுவேன். இந்த சீனை பாக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்ட்ரி பக்கம் வந்துட்டு போங்க. சரி வாங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஆட்டோ சும்மா சூடு பிடிக்குது, நல்லா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு. ஒரு பதட்டத்திலே கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்து யார், அடுத்து யார், அடுத்து யாருன்ட்டு மாத்தி மாத்தி நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்ப கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த டிராமால எபிசோடு தான் அடிச்சுக்க ஆளே இல்லை, அப்படி இருக்கும், தாறுமாறா இருக்கும். நேரம் ஆக ஆக ஃபீனிங்ஸ்க்கு பயம் வர ஆரம்பிச்சிருது. தேங்காய் மண்டை அழுக ஆரம்பிக்கிறான். இப்போ விக்டர் கண்ணை லைட்டா மூடுறான், ஒரு செகண்ட் மூடுறான், அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறான். டென்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான். கண்ணை மூடனா அவன் கண்ணுக்குள்ள கேபி தான் நின்றுட்டு இருக்கா. அவ சந்தோஷமா சிரிக்கிறதுலாம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஃபீனிங்ஸ் டீம் இப்போ தோக்குற நிலைமைக்கு வராங்க. இதை பார்த்து பயந்து கேபி செம்மையா அழுகுறா, அழுக ஆரம்பிச்சிடுறா. அவளால கமெண்ட்ரி பண்ணவே முடியல, தொண்டெல்லாம் அடைக்குது. கடைசியா 5 பாயிண்ட் நம்ம ஃபீனிங்ஸ் டீமுக்கு இருக்கு. எல்லாருமே தனித்தனியா 1 பாயிண்ட் எடுத்தே ஆகணும். அதுக்காக 5 பேருமே வின் பண்ணி ஆகணும். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கடைசி திக் திக் நிமிடங்களா ஆகுது. லாஸ்டா 1 செகண்ட்ல நம்ம ஃபீனிங்ஸ் டீம் தான் வின் பண்ணிடுறாங்க. செம்ம ஹாப்பியா இருக்கு பா. எல்லாருமே அப்படி கண்ணுல தண்ணி வருது, அழுகி அடக்க முடியாம கொந்தளிக்கிறாங்க. கேபி கண்ணை பாருங்க, அவளால தாங்கவே முடியல. எனக்குமே தான் அப்படியே இந்த சீனை பார்த்தோன்னே எனக்கு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். கண்ணுல இருந்து தண்ணி வருது. ஏன்னா இவங்க கஷ்டப்படுறத ஒவ்வொரு எபிசோடா நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்போ இந்த கடைசி எபிசோட்ல நம்மளுமே கண்டிப்பா அழுதுருப்போம். அப்படி தாறுமாற தரமான சம்பவமா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துப்போமே, கவர்மெண்ட் எக்ஸாம்ல கடைசி வரை ஒவ்வொரு வருஷமா படிச்சு 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 புக்கும் கடைசியில மாறிடும். அதையும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெஃபர் பண்ணி கடைசி செகண்ட்ல நமக்கு ஜாப் கன்ஃபார்ம்னு ஒரு லெட்டர் வரும் பாருங்க. அதை பார்க்குறப்ப அப்படியே மனசு ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும் பாருங்க. அதை தான் இந்த எண்ட் எபிசோட எனக்கு தோணுச்சு. அப்படியே நம்ம கேம் விளையாடி நம்மளே வின் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படி ஒரு சந்தோஷம் என்னால் அடக்கவே முடியல. இந்த சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்லவே முடியாது. இந்த வீடியோ கண்டிப்பாக நான் இன்ஸ்டாவில் போடுவேன். அப்படியே புல் அரிச்சிடும். நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படியே கெத்தா நம்ம சிங்க குட்டிங்க அழகாக போய் கப் எடுக்கிறாங்க. எல்லார் கண்ணுலையும் ஆனந்த கண்ணீர் வடியுது. அப்புறம் கேப்டன் விக்டர் மைக்கில் பேச சொல்கிறாங்க. அப்புறம் கேப்டன்லாம் பேசிகிட்டு இருக்காரு, இந்த வெற்றிக்கு முழு முழு காரணம் நம்ம ஃபீனிங்ஸ் டீம் தான். அதில் இருக்க முக்கியமான கேப்டன் விக்டர் தான். அவர் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம விக்டர் கிட்ட மைக் கொடுக்குறாங்க. நம்ம விக்டர் அதை வாங்கிட்டு கோச், கேப்டன், டைரக்டர், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்றாரு. எல்லாரையுமே வந்து பேச சொல்றாரு. எல்லாருமே ஸ்டேஜுக்கு ஓடி வந்து நம்ம பிளேயர்ஸ கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இந்த சீன் செம்மையா இருந்துச்சு. இதை பார்த்துட்டு கேபி தூரத்துல நின்று அழுதுட்டே இருக்கா. இப்போ விக்டர், எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க வெற்றி அடைஞ்சிட்டா வெற்றிக்கு காரணம் ஒரு ஆளு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப நானும் சொல்ல போறேன். என்னோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பொண்ணு இருக்கா. அவ இங்கதான் இருக்கா. அவ வேற யாரும் இல்ல, என்னோட கேபி, மை லைஃப் பார்ட்னர், என்னோட வைஃப் தான் சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே சொல்றான். இதை கேட்டுட்டு கேபி செம்மையா அழுகுறா. அவளுக்கு ஒரு ஆனந்த கண்ணீரே வருது. அப்படி ஒரு அடக்க முடியாத ஒரு அழுகை வருது. உடனே விக்டரை எல்லாரும் போய் கூட்டிட்டு வாடா, கூட்டிட்டு வாடான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆஹா, இது இவ்வளவு நாள் இத பாக்குறதுக்கு தானே வெயிட் பண்ணோம். ரெண்டு பேருமே அவ்வளோ பாசமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியான சீனாக இருக்கும். இது செம்ம சீனு. இப்போ கிஸ் பண்ணிப்பான்னு பார்த்தா எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். கிஸ்ஸே பண்ணிக்க மாட்டாங்க, ஹக் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மியா பாவம் அவள் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பா. அப்புறம் நம்ம தேங்காய் மண்டையும் அவன் ஏதாவது பண்ணி ஆகணும்ல. ஸோ அவன் சாக்குக்கு ஓடி போய் நம்ம விச்சுவை அப்படியே தூக்கி சந்தோஷமாக சுற்றுறான். இப்படியே எல்லாருமே கப்பை அழகாக தூக்கிட்டு நாங்கள் தான் வின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திட்டு இருப்பாங்க. கடைசியா விக்டர் வேர்ல்ட் கப்புக்கு முத்தம் கொடுக்கிறான். இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த நாள் நம்ம விக்டர் இது கண்டிப்பா உங்ககிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்ட் கப்பையும் கேப்டன் ஒரு நாள்
அவன்கிட்ட செயின் கொடுத்துருப்பார்ல, அந்த செயினையும் கழட்டி கொடுக்கறான். இப்போ கேப்டன் அந்த செயினை எடுத்துட்டு போய் வேர்ல்டு கப்ல மாட்டி விடுறாரு. நம்ம உழைப்புக்கான வெற்றி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. இப்படி ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டமா ஃபீலிங்ஸா பேசிக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம விக்டர் கேபிய சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அவளை கண்ணை மூட வச்சு லவ் ப்ரொபோசல் பண்ண போறான். ஆஹா, அவளுக்கு கண்ணை கட்டி விட்டுட்டு 1, 2, 3 சொல்றான். அங்க சுத்தி இருக்க புஷ்வான் எல்லாம் எரியுது. லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்றான். நம்ம கேபிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இந்த சீன் செம்மையா இருந்துச்சு. இப்பவாவது கிஸ் பண்ணுங்களேடா அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், இப்பவும் பண்ணல. கடைசியா த எண்டுன்னு போட்டுட்டானுங்க. இதோட கேங்க் யுவர் ஹார்ட்டோட எண்ட் எபிசோட் முடிஞ்சிச்சு. எப்பா, என்ன ஒரு ஃபீல் குட் ட்ராமா. இல்லை, இந்த ட்ராமாவில் வர ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லுவோம். அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. பிரியாவுமே நல்ல பொண்ணு தான், பட் கெரியருக்காக இந்த மாதிரி தப்பு பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் அவள் மாட்டிக்கிட்டா. கடைசியில் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அவளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த ட்ராமாவில் எந்த ஒரு அருவறுப்பு தக்க சீன்ஸுமே இருக்காது. தரமா இருக்கும். எந்த சீனுமே நம்ம ஸ்கிப் பண்ண தேவையே இல்லை. விக்டரும் கேபியும் நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ண போறோம். இதோட டிராமா முடியுது. நெக்ஸ்ட் என்ன டிராமா போட போறீங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பீங்க. அடுத்து என்ன டிராமானா, நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த த சேனல் லவ் சீசன் 3 தான் பார்க்க போறோம். எடிட்டிங்லாம் ஆல்மோஸ்ட் முடிய போது. தி எட்டர்னல் லவ் சீசன் 3 வந்து 22 காலையில 10 உங்க வெப் சீரிஸ் ஃபேக்டரியில காண தவறாதீர்கள். இந்த ட்ராமா எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துச்சு. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான பலன் கிடைக்கும். ஒரு நாள் நிச்சயமா கிடைக்கும். அந்த ஆர்வத்துல தான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருக்கேன். இந்த செகண்ட் வர அதுக்கான பலனை நீங்க தான் எனக்கு கொடுக்கணும். நான் போடுற வீடியோஸ் அப்புறம் கதையோட எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்ற விதம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வீடியோஸ் ரெகுலரா கொஞ்சம் பேர் பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க. என் உழைப்புக்கான நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கான பலன் எனக்கு கிடைக்காமே போகுதுன்னு எனக்கு தோணுது. ஸோ நான் எதாவது மாற்றிக்கணும், எதுவும் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவேன், நான் மாற்றிக்கணும், நீ இதை மாற்றி நான் உனக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையுமே மாற்றிக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்காக மாற்றிப்பேன். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.